மீம் ஷேர் பண்ணி உங்கள் ஃபேஸ்புக் வால் அழகுபடுத்துற மாதிரி டிஎம் பிராண்ட் டிஷர்ட் வேர் பண்ணி உங்களையும் அழகு பாருங்க. டிஎம் பிராண்ட் டிஷர்ட் ஆல் ஐலண்ட் ஃப்ரீ டெலிவரி. லிமிடெட் ஸ்டாக் ஒன்லி. இன்றைய முன்பதிவு செய்து உங்களுக்கான டிஷர்ட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். வெறும் 899 ரூபாய் மட்டுமே. சோசியல் மீடியாஸில் ரீசெண்ட் டேஸாக வந்து ரொம்ப அதிகமாக பசங்களால் பேசப்பட்ட விஷயம் யாமினி மாதிரி ஒரு பொண்ணு வேணும், பொம்மி மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ட்டு. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பில்லை. ஏன்னா வந்து பொண்ணுங்களே ஆரியா மாதிரி, சூர்யா மாதிரி, விஜய் தேவரை கொண்ட மாதிரி பசங்களை எதிர்பார்க்கும்போது நாங்களும் எதிர்பார்க்குறது தப்பில்லை. ஆனால் இதில் சில தவறான புரிதல்கள் மற்றும் சில புரிஞ்சிக்கவே முடியாத விஷயங்கள் இருக்குது, அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு ரெண்டு படத்தில் வந்த கேரக்டர்ஸுக்கும் ரியல் லைஃப்புக்கும் என்னென்ன சம்மந்தம் பண்ணி கேட்டிங்கன்னா, எப்போ ரெண்டு படத்தில் வந்த கேரக்டர்ஸ் மாதிரி நமக்கு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்க ஆரம்பித்தோமோ அப்போவே இந்த சினிமாக்கும் லைஃபுக்குமான கனெக்டிவிட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பற்றி பேசுகிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். யாமினி 2010 செல்வராகவன் படம் மயக்கம் என்ன படத்தில் வந்த ஒரு அழகான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அழகுன்னா நான் ஃபிசிக்கலில் மட்டும் சொல்லலை, அது கேரக்டர் வைஸும் ரொம்ப அழகான போல்டான பொண்ணு அப்படின்னா. படத்தோட ஆரம்பத்தில் ரொம்ப மாடர்னாக தனக்கு பிடிச்சதை செய்கிற ஒரு கேரக்டர் தான் வருவாங்க. படம் போகிற போக்கில் அப்படியே இந்த கார்த்திகோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி சொல்கிறது, ஒரு அவங்க லைஃப்பை மொத்தமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட ஹஸ்பண்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்து அவரோட கஷ்டத்தை மொத்தமாக பங்கெடுத்துட்டு போகிற ஒரு கேரக்டராக தான் செல்வராகவன் வந்து வடிவமைச்சிருப்பார். எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு சீனில் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இந்த கார்த்திக் வந்து அந்த புத்தி சுவாதீனம் இல்லாமல் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை அடித்து, அதாவது யாமினி அடித்து அந்த கட்பம் கலைஞ்சி போனதுக்கப்புறம் கூட கூடவே இருப்பாங்க. ஒரு சீனில் வந்து அவரோட அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து கேட்பான், இதை பைத்தியத்து கூட நீயே இருக்க, பேசாமல் கூட வந்துடு அப்படின்னு. அப்போ கூட இல்லை முடியாது, நான் இங்கே கூட தான் இருப்பேன், லைஃப்பை சப்போர்ட்டாக இருப்பேன், இது நான் செலக்ட் பண்ண பார்த்து அப்படின்னு சொல்லி கூடவே இருப்பான். அந்த ஒரு பிறை தேடும் இரவில்லை அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டில் வந்து ரொம்ப டீப்பாகவே அந்த பொண்ணோட கேரக்டரை தூக்கி வச்சுருப்பான். டைரக்டர் மட்டும் இல்லை, லிரிக்ஸ் கூட வந்து அந்த லெவலில் தான் இருக்கும். அந்த பொண்ணோட லைஃப் ஜேர்னியை வந்து பார்க்கும்போது அந்த வழி நமக்கு அப்படியே கன்வே ஆனாலும், கடைசியாக வந்து கார்த்திக் வந்து பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் த இயர் அப்படின்ற அந்த வேர்டை கிடைக்கும்போது எல்லாரும் வந்து சந்தோஷத்தில் குதூகலமாக இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு மட்டும், அந்த யாமினி மட்டும் ஒரு சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் வெக்ஸ் ஆன மாதிரி கண்ணில் கண்ணீரோட மட்டும் இருப்பான். அந்த ஒரு ஷார்ட் அப்படியே க்ளோஸ் அப்பில் வச்சு காட்டுவாங்க. அப்போது தெரியும் அந்த பொண்ணு எவ்வளோ லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க, இந்த கார்த்திகா எவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி கடைசியில் அச்சீவ் பண்ணும்போது அவரோட சந்தோஷத்தை அந்த மூஞ்சியில் அப்படியே பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், தன்னோட ஹஸ்பண்டுக்காக தன்னோட மொத்த கேரியர் மொத்த லைஃப்லையும் சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான் இந்த ஜாமினி. இந்த ஜாமினி கேரக்டரை பற்றி வந்து சோசியல் மீடியாவில் இந்த ஃபெமினிஸ்டன் அப்படின்ற பேரில் அந்த அடென்ஷன் சீக்கர்ஸ்னு சொல்லலாம், அவங்கெல்லாம் வந்து ரொம்பவே கழுவி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு ஒரு ஆம்பளைக்கா எவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு முன்னே லைஃப் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணு தன்னோட லைஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு பாதை செலக்ட் பண்ணும்போது நம்ம அதை சப்போர்ட் பண்ணி அதை அப்ரிசியேட் பண்ணுற மாதிரி, ஒரு பொண்ணு ஒரு தன்னோட லைஃப் பண்ணுறதுக்காக கஷ்டப்படுற பாதை தெரிவு செஞ்சாலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது அவங்க செலக்ட் பண்ண விஷயம், அது யாரோ ஒருத்தருக்காக இல்லை, அவரோ அவங்களோட லைஃப் பண்ணுறதுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. கார்த்திக் வந்து ஒன்றும் சொல்லலை, நீ எனக்காக இப்படி இருக்கணும், நான் எவ்வளோ வழி கொடுத்தா நீ தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவனும் சொல்லலாம். அவன் சும்மாவே புத்தி சுவாதீனம் இல்லாமல் தான் இருக்கான். ஸோ அவங்க வந்து அப்படி செலக்ட் பண்ணி தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அந்த யாமினி கேரக்டர் அப்படின்றது. அதுக்கப்புறம் பொம்மி, ரீசெண்டாக வந்த சூரரை போட்டு படத்தில் வந்த அந்த கேரக்டர், அந்த கேரக்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் என்னென்னா, இந்த யாமினியையும் பொம்மியை வந்து கம்பேர் பண்ணி ஈக்குவல் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் தான் இந்த பொம்மி அப்படின்ற கேரக்டர். எப்படி சொல்கிறேன்னா, ரெண்டு பேருக்கும் கமெண்டான விஷயம்னு சொல்லும்போது தன்னோட ஹஸ்பண்டுக்கு தன்னோட ஹஸ்பண்டோட கரியருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் இந்த ரெண்டு பேருக்குமான கமெண்டான கேரக்டர். மற்றபடி பார்த்தோன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பொம்மியோட கேரக்டர். ரொம்ப போல்டாக தன்னோட கரியரையும் பார்த்துட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அது படத்தோட ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். எப்படின்னா, இப்போ எல்லாரும் வந்து பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு போவாங்க, ஆனால் இந்த பொண்ணு மட்டும் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க. அப்போவே அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து
புரிஞ்சிக்க முடியும் படம் ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறம் போகும்போதே வந்து எனக்கு சமைக்க தெரியும், துணி துவைக்க தெரியும், ஆனால் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு என்னோட பேக்கரி முக்கியம், நாங்கள் பேக்கரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிற சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு ஏறப்பேன் கூட, எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு பேக்கரி கூட, நம்ம ஃபஸ்ட்டுக்கு அந்த கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம், சரியாக இருப்போம், அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாணம் அதாவது இந்த மேரேஜ் லைஃபுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். நிறைய நிறைய சீன் வந்து வச்சுருப்பாங்க அந்த பொண்ணோட கேரக்டர். முக்கியமாக வந்து இந்த பொண்ணோட மேரேஜ் ஆகிற விஷயம் நேரம் கூட இந்த காட்டு பயலே பாட்டில் ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் காட்டியிருப்பாங்க, இணையேற்பு விழா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து அது அந்த பொண்ணோட கேரக்டரை வந்து ரொம்ப அழகாகவே ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. என்னன்னா திருமண நிகழ்வு அப்படின்னு எதுவும் போடாமல் இணையேற்பு விழா, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் இணையாக இருக்கிற அந்த ஈக்குவலிட்டியை வந்து அந்த சீனில் ரொம்ப அழகாக காட்டிடுவாங்க. அதில் கூட வந்து தனக்கு ஈக்குவலிட்டி வேணும் அப்படின்ட்டு முடிவு பண்ண ஒரு கேரக்டர் தான். அதுக்குன்னு சொல்லி வந்து தன்னோட கேரியர் தான் முக்கியம் அப்படின்னு இல்லை, தன்னோட கேரியரையும் பார்த்துட்டு தன்னோட ஹஸ்பண்டோட கேரியரையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு சீனில் வந்து சூர்யா அதான் நெடுமாறன் வந்து அடிப்பார் கோவத்தில், அப்போ கூட வந்து அப்படியே மொத்தமாக விட்டு போகாமல் எங்கேயோ போய் போயிட்டு வந்துட்டு அந்த சீனில் சொல்லுவாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா இன்னொன்னா உன்னாலே விட்டுருப்பேன் அப்படின்னு. அடிச்ச அடி அந்த ஜாமினி மாதிரி அடிச்ச அடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இருக்காங்க, கொஞ்சம் சுத்த விட்டாங்க பாருங்கள் அங்கே நிற்கிறாங்க அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து இந்த நெடுமாறன் வந்து கடன் கேட்பார், ஒரு மாதிரி தயக்கத்தோடே தான் கேட்பார் கடன். அந்த நேரத்தில் சொல்லுவார், பெரிய பெரிய தொழிலாக சரிங்க நெடுமாறன், மாறா நீங்கள் எதுக்கு வந்து என்கிட்ட வரட்டு கௌரவம் பார்க்குறீங்க, நான் கேட்குறத விட அதிகமாக உங்களுக்கு கடன் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா தன்னை டிக்ரேட் பண்ணுறது கூட அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை, இப்போது ஈக்குவலாகவே இருக்கணும் அப்படின்னு ஒரு கேரக்டர். இந்த ரெண்டு கேரக்டரை நான் வந்து கம்பேர் பண்ணுறதால சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் வந்து இப்படிப்பட்ட வைஃப் வந்து எதிர்பார்க்குறது தப்பு எதுவும் இல்லை, ஆனால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா வந்து இந்த ரெண்டு படத்துலேயே வந்து லீட் ரோல் அதாவது கார்த்திகாக இருந்தாலும் நெடுமன்னாக இருந்தாலும் இப்படித்தான் நீ இருக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்லாம் சொன்னதில்லை, அவங்களாவே சூஸ் பண்ணி வாழ ஆரம்பித்த லைஃப் தான் இந்த யாமினியோ பொம்மியோ வாழ்ந்த லைஃப். ஸோ இந்த சோசியல் மீடியா போஸ்டர்லாம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா, நான் இப்படி தான் தரதலாக வெட்டி முன்னமாக சுற்றிட்டு இருப்பேன், என்ன ஒரு பொண்ணு வந்து திருத்தி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவளை மொத்த லைஃப்பையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட போஸ்டர்லாம் இருக்குது. முக்கியமாக அந்த மாதிரி போஸ்ட் போடுறவங்களுக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறோம். எந்த பொண்ணையும் வந்து அவங்க பெற்றவங்க கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஒரு ஆம்பளை லைஃப்பில் வந்து அடிமையாக வாழ்றதுக்காக அனுபவிக்கப்பட்டது இல்லை, பொதுவாக பொண்ணுக்கு கூட அப்படியே ஒரு இன்டென்ஷனில் கல்யாணம் பண்ணுறது இல்லை, நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கும் இப்போ இருக்கிறத விட ஒரு லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் பெட்டராக இருக்கும் அப்படின்றதால தான் இந்த மாதிரி மேரேஜ்லாம் நடக்குது. ஆனால் இந்த மாதிரி கேரக்டர்ஸை சினிமாவில் வர கேரக்டர்ஸை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிறதால நிறையா வந்து பொண்ணுங்களுக்கு மேரேஜ்னாலே ஒரு பயம் உருவாயிடுச்சு. இதை பற்றி வந்து சில பொண்ணுங்க கூட பேசும்போது எல்லாருமே கேட்ட ஒரு கமனான கொஸ்டின் என்னென்னா, நாங்கள் வந்து பொம்மி மாதிரியோ யாமினி மாதிரி இருக்கணும், ஏன் உங்களால் இருக்க முடியாதா, நீங்கள் எங்கள் கரியருக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. பதில் சொல்றா.